வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த பிரைடலுக்கான ஜுவல்லரி செட் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசிங்காக இருக்கும். இந்த ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிச்சியில் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஷாப்போட கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 lakh வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ நிறைய ரீசேலர்ஸ் அந்த கடைக்கு போய் வாங்கி இன்னும் நிறைய பேருக்கு சேல் பண்ணுறதாகவும் அந்த ஷாப்போட ஓனர் வந்து சொன்னார். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க, ஒரு கடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கொட்டி வச்சிருக்காங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே இவங்ககிட்ட பிரைடலுக்கான ஜுவல்லரி செட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாங்க. திருச்சியில் பெரிய கம்மால ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனா ஃபேன்சி அப்படின்னு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸாக அவங்க வந்து ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பிரைடல் ஜுவல்லரி செட் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒரு சின்னதாக ஃபேன்சி ஸ்டோர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா இவங்ககிட்ட அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே ஹோல்சேல் விலையில் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ரீசேலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்டருந்து எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுமே நல்ல லாபம் வந்து பார்த்துட்ருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கம்மால ஸ்ட்ரீட்டில் நீங்கள் என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடில் 6வது கடை தான் இந்த சோனா ஃபேன்சி. ஸோ ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வாங்க பார்த்து பார்த்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஒரு பிரைடல் செட்டுக்குமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது, சாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ரீசேலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எடுத்து சேல் பண்ணும்போது நான் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்பவே லாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிற ஏதாவது பிரைடல் செட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செட்டை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த செட்டோட ஹாரம் தான். ஹாரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது வந்து ரொம்பவும் கிராண்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹாரம் போட்டாவே போதுங்க, அந்தளவுக்கு ஒரு ராயல் லுக்கு வந்து கொடுக்கும் பிரைடலுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்லஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஹாரம்க்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை மாதிரியே கிராண்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், பார்க்கும் போதே ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு வந்து குவாலிட்டி வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹிப் பெல்ட் தான். பிரைடல் ஜுவல்லரி செட் தவிர இவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து கவரிங்கில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சியான இயரிங்ஸ் இருக்குது, ஜிமிக்கி இருக்குது, தாலி கொடி, அதுவும் முகப்பு வச்சது, வெறும் சிம்பிளான செயின் மாதிரி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் லெஹன்ஹாக்லாம் போடுற மாதிரி ரொம்ப ஃபேன்சியான செயின்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இவங்ககிட்ட சிங்கிள் பீஸ்லாம் வந்து அவைலபிள் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒட்டியான மட்டும் தேவைப்படும், இல்லை வங்கி மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இவங்ககிட்ட வாங்க முடியாது. ஒரு ஃபுல் பிரைடல் செட்டுமே நீங்கள் வாங்கி ஆகணும். இப்போல்லாம் ரெண்டுக்கு எடுக்கிற ஜுவல்லரி செட்டை விட நம்ம ஓனாக வாங்கி வச்சுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸில் ஏதாவது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். டோட்டலாக இந்த ஜுவல்லரி செட்டை எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது செம்ம கிராண்டாக இருந்தது. ஸோ சாதாரண சாரியை வந்து நம்ம வேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து வேர் பண்ணும்போதே வந்து செம்ம லுக் வந்து கொடுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8D ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி செட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து ஒரு பிரைடலுக்கான ஃபுல் செட்டு தான். இந்த செட்டில் வந்து ஒரு சோக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சோக்கருமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சென்டரில் ஒரு சின்ன பிங்க் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இயரிங். இயரிங்க்கு வந்து மாட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க.
நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1% கூட கிடையாதுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியான ஒரு ஹாரம் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த செட்டில். ஸோ இதை மட்டும் வேர் பண்ணாவே போதுங்க, ஒரு நைட் ஃபங்க்ஷன் அப்படின்னா பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதுவும் ஆக்சரைஸ் ஜுவல்லரிஸ் அப்புறம் ஜிம்கிஸ் இந்த மாதிரி எதுவும் சேல் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஷாப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சரைஸ் ஜுவல்லரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க. அதுவும் ஸ்பெஷலி ஜிம்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வாங்கி சேல் பண்ணணும்னா கண்டிப்பாக அதர் ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து போய் வாங்கிட்டு வருவோம். பட் இதெல்லாமே வந்து இப்போ ஹோல்சேல் ரேட்டில் அதுவும் ஃபேன்ஸியாக ரொம்ப ரொம்ப இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை அப்படியே வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஏடி ஸ்டோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சோக்கர் வச்ச மாதிரியான செட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 layers வர மாதிரி செயின் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட இவங்க கிட்டே இருக்குது. இல்லை எனக்கு சோக்கரும் வேண்டாம், அந்த மாதிரி 3 layers வேண்டாம், எனக்கு சிம்பிளான நெக்லஸ் டைப்பில் தான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் உங்ககிட்ட இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல்லரி செட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவில் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஜுவல்லரி செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நெக்லஸ் டைப்பில் கொடுத்துட்டு ஹாரம் வந்து பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த சோக்கருக்கு ஈக்குவலாகவே ஹாரமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு செம்ம கிராண்டாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்பில் அண்டர் கிரவுண்டில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான ஜுவல்லரி செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செப்பரேட்டாக பிரைடலுக்கு மட்டுமே, அதாவது பிரைடலுக்கான ஜுவல்லரி செட்டுக்கு மட்டுமே வந்து ஃபுல்லாக அந்த மாடியை வந்து ஒதுக்கி எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தான் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 இல்லை 1000க்கும் மேலே ஜுவல்லரி செட் வந்து இருக்குது. ஸோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு பார்லர்லேருந்து வந்து இந்த மாதிரியான ஜுவல்லரி செட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் பிளாங்காக தான் வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து பார்லர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே அழகாக வந்து அவங்க கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒடியானம். ஸோ நான் ஒவ்வொரு பீஸாக வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் அதை இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். சாதாரண ஒரு காட்டன் சாரீ நீங்கள் வேர் பண்ணிவிட்டு இந்த ஜுவல்லரி செட்டு போட்டாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுக்கு வேறு லெவலுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் வந்து, அதாவது நம்ம மேரேஜ் அப்படிங்கும் போது நிறைய கனவு இருக்கும் எல்லாருக்குமே, சாரீ எப்படி இருக்கணும், ஜுவல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதுவும் இப்போ ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஒரு பெரிய கிரேஸே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செட்லாம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக அது வந்து வேறு லெவலில் வந்து எடுத்து காட்டிடுவோம் இந்த செட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏடி ஜுவல்லரி செட்டு தான். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பிங்க் ஸ்டோன் இருக்க மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. நிறைய பிரைடல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீக்கு தகுந்த மாதிரி செட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பார்லரில் வந்து இந்த மாதிரியான யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியான ஒரு சோக்கர் கொடுத்துருக்காங்க. பட் ஹாரம் வந்து நல்லா லென்த்தியாகவே கொடுத்துருக்காங்க. 2 வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்கி கிடையாது, இயரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பிரைடல் செட் அப்படின்னாவே நிறைய பேர் எதிர்பார்க்குறது ஜிம்கி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்கிக்கு பதிலாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரியான ஒரு இயரிங் கலெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோக்கருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க. குட்டியாக வந்து ஒரு மயில் மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரி வந்து தொங்குது. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹாரம் வந்து பார்க்கலாம். ஹாரமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒயிட் ஏடி ஸ்டோன் வச்சு. பட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பிங்க் ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாரமும் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏடி ஸ்டோன் செட் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். இல்லை ஒயிட் வித் பிங்க் செட்டு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து பார்த்துருப்போம். பட் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. ராயல் ப்ளூ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் க்ரீன் வச்சுருக்காங்க, ரெட்டு கூட இருந்தது. ஸோ ஏடி பிரைடல் செட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பிரைடல் செட்டுக்குமே வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இவங்ககிட்ட நிறைய ரீசேலர்ஸ் வந்து
இருக்காங்க. ஸோ நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிஸ்னஸில் வந்து ரொம்ப பெரிய லாஸ் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டுருக்க ஏதாவது செட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கக்கிட்ட ப்ரைஸை வந்து கேளுங்க. நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வித் அட்ரஸோடையே. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஏடி பிரைடல் ஜுவல்லரி செட்டு தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சோக்கர் வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜிம்கியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஜிம்கி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரம், இந்த செட்டோட ஹாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு செட்டுமே வேண்டாம் அப்படின்னு உங்களால் ஒதுக்கவே முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் வந்து கொடுத்துருக்காங்க டிசைன்ஸில். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஹாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ கிராண்டாக இருந்தது. இந்த ஹாரம் மட்டும் போட்டாவே போதுங்க. லெஹனாஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியான சோக்கர்ஸ் வித் இயரிங்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ், அதாவது வெறும் சோக்கர் வித் இயரிங் கலெக்ஷன்ஸ் கூட இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5 பிரைடல் செட் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரீசேல் பண்ணணும், இல்லை உங்கள் பார்லருக்கு தேவை அப்படின்னா தாராளமாக இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணுறதை விட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஷாப்பிங் பிளாக் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிளாக்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாத பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் வரும், அதையும் டிங் டிங் அப்படின்னு அடிச்சிடுங்க. ஸோ இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாக்ஸஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைடல் ஜுவல்லரி செட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ சாம்பிளுக்கு நான் காமிச்சதை மட்டும் வந்து பார்க்காம கடைக்கு போனீங்க அப்படின்னா இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சவிதா. பாய் பாய், டேக் கேர்.